Good evening, Church. Malaypanatkan sabayare. Today, this evening, we're going to look at Psalm 35. Malayverile, sangita mai umpatnji Shall we look the Lord before we look into this Psalm? Katerno ke chavipo, dear Father God. Apa pidave? Even as we draw near to hear Your Word, mulevarte kekkan I pray You teach us. And lead us through your word. In Jesus' name. Amen. Okay, psalm 35 is quite a, a long psalm. 28 verses. Consisting of three laments. Okay, so uh, three rounds of laments are going through this psalm.

cry, 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 cry. All the details. <laughs> okay? So today a lot of crying. Okay. okay. Um, so let us just read verses 1 to 3. Verses 1 to 3.

ஏனென்றால் அவரை வந்து தப்பாக புறம் கூறியிருக்கிறாங்க as i've mentioned before uh, when you turn to god for help it means he needs to do something where, that you cannot do yourself adha munba sonna vannamaga nama devanathile nama yen thirumburonaaka ena nammala onnu seiyamudiyala what you cannot do that god

உள்ளே தனது தகைப்படத்தில் போய் சொல்லுது பாருங்க எனக்காக நீங்க போய் அங்க வழக்காடுங்க சண்டை போடுங்க ஓகே ஸோ தெட்ஸ் வார்ட் ஹீஸ் ஆஸ்கின் சொல்லு ஸ்பீக் தும் ஸ்பீக் ஆன் மை பிஹாஃப் ஆகியவர் வந்து என்னோட சார்பில் நீங்க பேசுங்கன்னு சொல்லி கேட்கிறார் நம்பர் டூ ரெண்டாவது இசை இஸ் காட் டிஃபெண்ட் மீ அண்டவர் ஏ எனக்கு வந்து நேர் பாதுகாப்பு தரும் இஸ்ஐ ஸ்டேக் ஹோல்ட் ஆஃப் மை பக்லர் அண்ட் மை ஷீல்ட் ஒஸ்ட் டூ

There's another one, a smaller one called a buckler. It's okay, it won't, I don't think it'll be there. It won't be there. It's okay. It's okay, it, won't there. It's okay it won't be there. The temple is not very deep. So, buckler, it means a small one. Okay, just take it big shield, small shield. Okay, the big shield protects you from uh, you your know, whole body. அப்படியே கட் பண்ண பண்ணிக்கங்க யுத்தத்துக்கு போகிறவங்க அப்படியே ஒரு நீண்ட ஒரு கேடகம் பாருங்க அப்படியே உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கும் ஓகே அகேன்ஸ்ட் ஏரோஸ் அண்ட் ஸோ ஆன் ஈட்டி அம்பு கத்தி இதெல்லாம் வரும்போது பாருங்க வச்சுட்டு அப்படியே protects your whole body avangala sariram muludhayum padukak but से. there's another smaller one inna onna chinna da one irukku english calls it a buckler aangilathila vande buckler tamil la parisa endru solapadugirathu so this one when you fight idu when you fight இதெல்லாம் சண்டை தான் பயன்படுத்துவாங்க யூ வென் யூ ஃபைட் ஒன் 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 யூ கேன் கேரி த பிக் ஷீ ஷீல்டு அண்ட் ஃபைட் ஒண்டிக் ஒண்டி சண்டை போடும்போது அந்த பெருசை தூக்கிட்டு போக மாட்டாங்க கேரி அ ஸ்மால் ஒன் சின்னதாக தூக்கிட்டு போவாங்க ஸோ இட்ஸ் லைட்டர் அண்ட் யூ கேன் ஃபைட் அண்ட் ஃபைட் அது தூக்குவதற்கு லேசா இருக்கும் அதனால சண்டை போடலாம் ஸோ இட் ஹெல்ஸ் கோட் டேக் மை ஷீல் அண்ட் மை பக்ல அகல ஆண்டவர் என்னுடைய கீழகத்தையும் என்னுடைய பரிசையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் டபுள் புரொடெக்ஷன்

அதாவது காற்றுக்கு முன்பாக இருக்கிற பதரை போலூர் அதை ஊதிவிடும் அவங்களுடைய அவங்க எல்லாம் குழப்பத்தோடு விழுவார்களாக அவங்களுடைய வழி இருளாய் இருக்க அது சருக்கலாய் இருக்க மீன்ஸ் தே

My bones, I will praise you for your salvation. Okay. And then here he says, uh, My bones will say, Who is like you, Lord? Who delivers the afflicted from him who is too strong for him, and the afflicted and the needy from him who robs him. Verse 10.

சிங்கங்களில் இருந்து எங்களை விடுதலை செய்ய வை கால் டைம் லயன்ஸ் ஏன் அவர் அவங்கள சிங்கன்னு சொல்றாரு குத் இஸ் ஃபுல் இஸ் அவுட் டே டு டை இம் ஏன்னா அவரை வந்து கிழித்து போடுறதுக்கு அவங்க இருக்கிறாங்க பாருங்க ஐ யூ ஃபீஸ் அ லயன் பிஃபோர் சிங்கத்தை சந்திச்சுருக்குறீங்களா இல்லையா சிங்கம் அவுட் ஆ டை யூ அபார்ட் நெஜமான ஒரு சிங்கம் ஒரு சிங்கம் ஒருத்தவங்களை கிழிக்கருக்குறாங்க அந்த மாதிரி

அவர் என்ன செல்லான இந்த சிங்கங்கள இருந்து அங்க விடுதலை செய்யும் and then he makes a wow பரகே ஒரு பொருத்தனை செய்கிறார் lord i will praise you நானும் உம்மை துதிப்பேன் in the sanctuary uh தேவாலயத்தில் 대화라이트ல நானும் உம்மை துதிப்பேன் what does he mean i will make a public acknowledgement of you uh, in the sanctuary அப்படினா என்ன சொல்றாருன்னாக்க நான் வந்து சபை கூட்டத்திலே நான் பொதுவில நான் வந்து உம்மை நான் துதிப்பேன்

அவளுடைய மீது இன்னும் பேசாமல் படிக்கும் செய்யும் எனக்கு ஏகமாய் வெற்றி எனக்கு விரோதமாகே பெருமை பாராட்டுகிறவர்கள் வெற்றாலும் பிழைச்சி அனு மூடப்பட தரவள் எம் நீதி வணங்கிருவீர்களற்கும் மீது பங்கிந்தாமட ஓயிய காரணிய சுகதி விருந்துகிற கர்த்தருக்கு உண்டாவதாக என்று எப்பொது சொல்லகரவள் okay. so again, three parts. Uh, complain. Uh, then he makes a petition. okay. then uh, he makes a vow. Uh, in verse um, 19, he first tells um, about the character of the enemies. 19வது சந்தம் பார்க்கிறோம் அவருடைய எதிரிகளுடைய சுபாவத்தை குறித்து இங்கு சொல்லபடுகிறார் how were these enemies like இந்த எதிரிகள் எப்படி எப்படி இருப்பாங்க so anyway uh, all three parts could have been different situations மூன்று பகுதிகளும் வெவ்வேறு சம்பவங்களாயிரலாம் different situations, different seasons வேற சூழ்நிலைகள் வேற கால கட்டத்திலே different enemies வேறு uh,

தாவிதாருடைய நண்பர்களாய் பார்க்கிறார் பட் தே ஆர் டுயிங் சம்திங் बिहाइंड द பேக் انا அவங்க வந்து அவருக்கு முதுகுனால ஏதோ ஒரு தீங்கு செய்றாங்க ஹேட்டட் மீ வித்out a cause காரணம் இல்லாம என்ன பகைத்தாங்க தே ஆர் நாட் ரியலி எனிமீஸ் அவங்க உண்மையிலேயே விரோதிகள் அல்ல திஸ் ஆர் தி பீப்பிள் ஐ டீலிங் வித் இந்த ஜனங்களோட தான் நான் வந்து பழகி நம்பர் 2 இரண்டாவது ஹி சேஸ் திஸ் பீப்பிள் இன் ஃப்ரண்ட் தே ஸ்பீக் பீஸ் பட் एक्चुअली தே ஒன்லி தே ஆர் நாட் ஃபார் பீஸ் இந்த ஜனங்க வந்து எனக்கு முன்னுக்கு சமாதானமாய் பேசுறாங்க ஆனா பின்னால அவங்க வந்து சமாதானம் இல்ல speak இருபது அவங்க சமாதானம் பேசுறாங்க அவங்களோட செய்கை வந்து சமாதானத்துக்குரியது இல்ல தேர்ட் திங் மூணாவது அவங்க எல்லாம் ஏமாற்றுக்காரர் தி ஆஃப் திங்ஸ்

Huh? only huh? that okay okay there are two reasons one uh, as i said uh, a uh, wing the eye some will wing the girl and boy will wing the eye that is different story <laughs> but between friends it's uh, in, in the midst of enemies and friends <laughs>

செல்ப் இருபத்தி ரெண்டாம் வருசர் அண்டவரே நீ எழுந்து என்னமா இருபத்தி மூணு எழுந்து விழித்துக்கொண்டு எழுந்திரும் டோன்ட் இனி நீங்க தூங்காதீங்க எழுந்துருங்க அந்த Come and help me. And verse 24. He says, "God vindicate me." By your standard of righteousness. It Means judge me. If I'm wrong, hunt me, whack me. If I'm right, then you make sure everyone knows I'm right.

தேவனிடத்தில் அவங்க செய்கிற உண்மையான விண்ணப்பம் மீ ஆஃப் ஆல் ராங் நான் எந்த ஒரு குற்றம் செய்யாம இருக்க என்னை நிரபராதியாக்கும் இந்த நிரபராதாக்கும் சந்தோஷப்படாத படிக்கிற

நான் உயர்த்தப்பட வேண்டும் அவங்க வந்து if you do this then let the people rejoice with me போகட்டும் என்னோட கூட சேர்ந்து உண்மை கெம்பெரித்து நீதை குறித்து அறிக்கை செய்யும்

I mean those who delight why not read verse 24 okay okay you judge me that's the vindicate means he's, he's uh, talking about judging it means god if i'm right <laughs> then you make it known to everyone